வெல்கம் டு மெஸ்ஸி கிரிக்கெட் பிக் பாஸ் லீக் 2021-22 சிக்ஸ்த் மேட்ச் அடிலைட் சைக்கர்ஸ் மெல்பர்ன் ரேங்கெட்ஸ் கடை நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். அடிலைட் ஓவர் அடிலைட்ல தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. December 9, 6:45 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 1:45 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 11 அப்படின்னு பார்க்கும்போது அடிலைட் சைக்கர்ஸ் 13 மெம்பர்ஸ் கோடனன்ஸ் பண்ணியிருக்காங்க. தாமஸ் கெல்லி, லியாம் ஸ்காட் எக்ஸ்பேக்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. மெல்பர்ன் ரெனகெட்ஸை பொறுத்த வரைக்கும் 15 மெம்பர் ஸ்குவாட் ஃபின்ச் அண்டு கம்ரான் பாய்ஸ் ஸ்குவாடில் அனௌன்ஸ் பண்ணல. ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் நீ இன்ஜுரி, கம்ரான் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் காஃப் இன்ஜுரி. ஜோசோ அல்லால ஒரு மிச்பெரி பெஞ்சில் இருப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு. ஜாக் பிரஸ்ட்விச், ஜாக் ஈவன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்பேக்டராக இருப்பாங்க. எக்ஸ்பேக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி தெரில. போன சீசன் அதை ஆரம்பித்தாங்க, ஓரளவுக்கு பேசப்படும் பொருளாக இருந்தது. இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இந்த பவுலர்ஸோட இன்டென்ட்டை பாதிக்கும். அவங்களோட பவுலிங் ஃபஸ்ட்டு ஓவர் வீசும்போது எக்ஸ்பேக்டராக இருந்துருவோங்கன்னு ஒரு பயத்தில் வீசினாங்கன்னா எப்படி வீச முடியும்? ஸோ இந்த மாதிரி விஷயம் போன சீசனை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசியிருந்தோம். ஸோ ப்ராபப்ளி கோச்சஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு எக்ஸ்பேக்டராக பயன்படுத்துறது இல்லை. அடிலைட் சைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாக் பெதரால்டு, மாத்யூ ஷார்ட் ரெண்டு பேர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் குயிக் ஃபேராக ஒரு இன்னிங்ஸு, அது மட்டும் இல்லை விக்கெட் டேக்கிங் அப்படின்றது பண்ணார். ஒரு ஓவர் போட்டு கேச்சிங் பொசிஷன் அதுலேயே நிற்க முடியுது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மார்க்ஸ் ஆர் பெட்டராக பார்க்கலாம். ஜாக் வெதரால்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் இந்த பிச்சில் அவ்வளோ சிறப்பாக இருந்ததில்லை. ஆனால் மழை பேஞ்சு இருக்கிற மேட்சஸ் பார்த்திங்கன்னா ஜாக் வெதரால்டு அந்த குயிக் ஃபயராக ஆடணும், அந்த இன்னிங்ஸில் பெட்டராக விளாண்டுருக்கா. லாஸ்ட் சீசனில் ஒரு மழை பெஞ்ச மேட்ச் ஒரு 80 அடிச்சிருந்தார் இந்த பிச்சில், அது கடைசி மேட்ச்ன்னு நினைக்கிறேன். மற்ற மேட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 18-19 இந்த மாதிரி ரேஞ்சிலே தான் போயிருக்கு. பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ணலாம். பட் குவாலிட்டியான பிளேயர் அதில் எந்த டவுட்டும் இல்லை. குயிக் ஃபயராக ஆட முடியும், லென்த்தாக எடுத்து கொண்டு போகக்கூடிய பிளேயர். பட் இந்த பிச்சில் அவ்வளோ ஃபீச்சராக இல்லாமல் இருந்திருக்காரு, பார்க்கலாம். ஸோ ஹாரி நெல்சன் பொறுத்த வரைக்கும் டீசன்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், டீசெண்டாக விளையாட முடியுது. ஜானா வெல்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆன் பேட்டிங்கு, டீசன்ட் பேட்ஸ்மேன், அதில் எந்த டவுட்டும் இல்லை. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் அவுட்புட் வரலை. ரியான் கிப்சன் பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் பேட்டிங் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். இங்கே ஏற்கனவே நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இருக்கிறதுனால டேனியல் ட்ரூவை பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன் டவுன் த ஆர்டர் அப்படின்றது தான். போன மேட்சே சொல்லியிருந்தோம், இவர் வந்து டொமஸ்டிக்கில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்கார், அந்தளவுக்கு குவாலிட்டி லென்த்தாக எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளேயர் தான். போன மேட்ச் கொஞ்சம் போராடினார், ஆனால் டவுன் த ஆர்டர் அப்படிங்கிறது தான் இங்கே யோசிக்க வைக்கிது. ஜார்ஜ் காட்டன் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு, சூப்பராக வீசுகிறாரு. ரீசெண்டாக செம்மையாக ஃபார்மில் வந்திருக்காரு. குறிப்பாக ஸ்லாகில் வீசுறதுலாம் இன்னும் பெட்டராக பார்க்கலாம். ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் பவுலிங், லெக் பிரேக் கூக்லி சூப்பராக வீசிகிட்டு இருக்காரு. பேட்டிங் வந்தாலும் டீசெண்டாக விளையாட முடியுது. டேனியல் ஓரல் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஓவர்ஸில் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் அப்படின்னு பார்க்கலாம். பட் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் எண்டில் தான் விக்கெட் எடுத்தார். ஆனால் இனிஷியல் ஓவரில் ஸ்ட்ரகிள் பண்ணுவார் பேட்ஸ்மேன், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. வெஸ்ஸாகரை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆம் ஃபாஸ்ட்டு, போன மேட்சில் ஒரு ஓவர் குறைஞ்சிது. ஸோ இந்த மேட்சும் அந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்க்கலாமா? பட் இந்த பிச்சில் நல்லாவே போல் பண்ணியிருக்காரு. பீட்டர் சிட்டியில் பொறுத்த வரைக்கும் கலக்கிறார் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக ஸ்லாகில் வீசுறதுனால விக்கெட் டேக்கிங் அப்படின்றது ஈஸியாக கிடைக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பவர் சர்ச் பீரியடில் குயிக்காக அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் பீட்டர் சிட்டியலோட பவுலிங் சூப்பராக இருக்குது, விக்கெட் டேக்கிங் அப்படின்றதும் கொடுத்துற. ஏன்னா அன்ஸுக்கு போனால் கூட ஒரு 4 ஓவர் வீசுறார், கேப்டனாக இருக்கிறனால அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்க முடியும். மெல்பர்ன் ரெனகெட்ஸை பொறுத்த வரைக்கும் சாம் ஹார்பர், மெக்கன்சி ஆர்வி ஓப்பன் பண்ணுறாங்க. மெக்கன்சி ஆர்வி பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ஒரு நல்ல இன்னிங்ஸ் அப்படின்னு கொடுத்தாரு. சாம் ஹார்பர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பேட்டுக்கு படலை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தார். குறிப்பாக இந்த இனிஷியல் ஓவர்ஸ் போகிற பவுலர்ஸ் அடிலே சைக்கர்ஸில் நல்லா இருப்பாங்க, அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் சாம் ஹார்பர் அடி வாங்கவும் வாய்ப்பு இருக்குது. ஜாக் பிரேசர் மெக்கருக்கு பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ஒரு ஃபெயிலியர் மேட்ச். ஸோ கேச்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல நிற்கிறாரு, அதில் கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம். சேம் ஜேம்ஸ் செய்மரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் ஆஃப் பிரேக் நம்ம சொல்லியிருப்போம், டார்பின்லேயே பயங்கர கலக்கலாக பேட்டிங் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட் பால் 6 பிபிஎல்ல வந்த உடனே பயங்கர செம ஷாட் மேக்கிங் அப்படின்றது, பொதுவாக நல்லா விளையாடுவார், அதில் டவுட்டே இல்லை. ஒரு பொறுத்த வரைக்கும் போலிங் அப்படின்றதுக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. ஆனால் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாக இருக்க முடியாது. ஏற்கனவே நபி அண்ட் ஜகீர் கான் மாதிரி பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எகென்ஸ்டாக வீசுறதுக்கு ஆஃப் பிரேக் பவுலிங் போகிறதுக்கு நபி அண்ட் அதே தான் ஜகீர் கானுக்கும் சொல்லலாம். லைட் ஹேண்டர்ஸ்க்கு சூப்பராக வீசினார் போன மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஜெயத்துக்கான கலக்குனார், பார்க்கலாம். ஜனவரில் பொறுத்த வரைக்கும் பவுலிங்க்கான ஃபீச்சராக யோசிக்கல, பேட்ஸ்மெனாக தான் பார்க்குறாங்க. பட் கண்டிப்பாக குவாலிட்டி இருக்கிற ஒரு பவுலர் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ எனிவே பார்க்கலாம். ஸோ வில் சதரானை பொறுத்த வரைக்கும் 2 ஓவர் போட்டால் 2 விக்கெட் அப்படின்ற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக ஒரு பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஓவர்ஸ் வீசுறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஜேம்ஸ் பேட்டின்சன், கேனே ரிச்சர்ட்ஸன், ரீஸ் டப்ளீஸ், ஜகீர் கான் இவங்க எல்லாருமே நிறைய ஓவர்ஸ் போடுவாங்க. இவன் சொல்லப்போனால் 4 ஓவர் வீசுறதுக்கான பாசிபிலிட்டி, நல்ல குவாலிட்டியான பவுலர்ஸ், இன்டர்நேஷனல் லெவலில் விளையாண்ட பவுலர்ஸ், அதெல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்குது.
ஸோ லெஃப்ட் ஆன் பவுலிங் ஸோ லெஃப்ட் ஆன் பேட்டிங் ஜேம்ஸ் பேட்டிசன் அண்ட் ரைட் ஆன் ஃபாஸ்ட் பவுலர் டேனி ரிச்சர்ட்ஸன் பொறுத்த வரைக்கும் ரைட் ஆன் ஃபாஸ்ட் ரீஸ் டபிள்யூ பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆன் ஃபாஸ்ட் ரைட் ஆன் பேட்டிங் அண்ட் ஜஹீர் கான் பொறுத்த வரைக்கும் அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் கலக்கிட்டு இருக்கார். போன மேட்ச்சில் 3 wickets எடுத்திருந்தார். ஸோ மேட்ச் ப்ரிவியூ அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேட்ச்சில் அடிலைட் சைக்கர்ஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடிலைட் சைக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஹோம் பிச்சு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். அது மட்டும் இல்லை கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக தான் இருக்குது. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த மெக்கன்சி ஹார்வி இனிஷியலில் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சிட்டாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் ரெனேகேட்ஸுக்கு ஃபேவராக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக சொல்லலாம், ஏன்னா ரெனேகேட்ஸை பொறுத்த வரைக்குமே பவுலிங்கில் இன்டர்நேஷ்னல் பவுலர்ஸ் நல்லா வச்சுருக்காங்க. மிடில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நபி மாதிரி ஆட்கள் இருக்காங்க. இருந்தாலும் கூட ஒரு யூனிட்டாக பார்த்தீங்கன்னா பெரிய சக்ஸஸ் கொடுக்குறாங்களான்னா ரீசெண்ட் டேஸில் அந்த சக்ஸஸ் கொடுக்கல. அடிவே சைக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த சக்ஸஸ் கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஹோம் கண்டிஷன் வேறு, இதெல்லாமே அவங்களுக்கு ஃபேவர் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது 50% 60% அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ரெனேகேட்ஸும் டீசெண்டாக விளையாடுறதுனால இதுக்கு முன்னாடி மேட்ச்சு ரிவர்ஸ் ஃபிக்ஸ் இருந்த மேட்ச் அதையுமே மைண்டில் வச்சுக்கோ. இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் அடிலே சைக்கிள்ஸ் தோத்துருக்காங்க ரெனேகேட்ஸுக்கிட்ட. ரெனேகேட்ஸ் 2 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஃபேண்டசி ப்ரிவ்யூ அப்படின்னு பார்க்கும்போது மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுவே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா மற்ற மேட்சஸ்லாம் மழை வந்து பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தலை, பட் கண்டிஷன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மழை வருமோ அப்படின்ற பயத்தை கிரியேட் பண்ணுற கண்டிஷனாக இருந்தது. பட் இங்கே மழை இல்லை அப்படின்றதுக்கு, பட் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கும். ஒரு 13 டிகிரி 12 டிகிரி அந்த மாதிரி இதில் தான் அடிலைடை பொறுத்த வரைக்கும் அதில் டவுட்டே இல்லை. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவல்ஸோட ஃபார்ம் நல்லாயிருக்கு. சார்ஜ் காட்டன் செமையாக இருந்தார் ஹண்ட்ரட்ஸு, அதுக்கு முன்னாடி இந்த T20 பிளாஸ்ட்டு. போன மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் கலக்கினார். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டராக விளாண்டுருக்கலாம். ரசீதோட ஃபார்ம் சொல்லவே தேவையில்லை. பீட்டர் சிட்டில் கலக்குனார் போன மேட்ச் பவுலிங்கில், குறிப்பாக ஸ்லாகில் வீசினால அவங்கெல்லாம் ரொம்ப பெட்டராக பார்க்கலாம். ஸோ வெக்கன்சி ஹார்வி செமையான பேட்டிங் போன மேட்சில், ஜேம்ஸ் செய்மரை பொறுத்த வரைக்கும் டார்வின்லேருந்தே சம ஃபார்மில் தான் இருக்கார். வாய்ப்பு இன்னும் கூட கொடுக்கணும் அப்படின்றதான். இவன் பவுலிங்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெட்டரான சைன் வரலாம். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டு கூட வரலாம். கேனி ரிச்சர்ட்ஸன் பொறுத்த வரைக்கும் கேப்டன், டீசெண்டாக பவுல் பண்ண முடியும், நல்ல ஃபார்ம்லேயும் இருக்கார். ஜஹீர் கான் பொறுத்த வரைக்கும் கலக்குனார் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே 4 ஓவர் பவுலர் சார்ஜ் காட்டன், ரசீத் கான், பீட்டர் சிடில் அப்படிங்கிறது கான்ஃபிடண்டாக இருக்கலாம். பெஸ்டகர், டேனியல் ஓரல் இவங்களோட ஓவர்ஸ் ஷேர் ஆகலாம் அப்படின்றது. டேனியல் ஓரல் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பேட்டிங்கில் வந்தாலும் பண்ண முடியும் நல்லா, பட் ரொம்ப டவுன் தரனால பேட்டிங்கை யோசிச்சு போக வேண்டாம். ஆனால் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா வீசினார் போன மேட்ச்சில். ஜேம்ஸ் பேட்டின்சன் பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு, அதே மாதிரி கேனி ரிச்சர்ட்ஸன், ரீஸ் டப்ளி, ஜஹீர் கான் இவங்கெல்லாம் 4 ஓவர் வீசுவாங்க அப்படின்றது எதிர்பார்ப்பு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணலாம் எஸ்எல் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் பார்த்துங்க. ஜிஎல்பிக் பிளேயர்ஸாக ஹாரி நெல்சன் விக்கெட் கீப்பர், நிறைய பேர் சாம் ஹார்பர் போவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சாம் ஹார்பரோட கூட ஹாரி நெல்சன் பெட்டராக கூட யோசிக்கலாம். ஏன்னா சாம் ஹார்பர் வந்து லெக் சைடு வேலைக்கு அடிக்கணும்னு நினைக்கிறாரு. இங்கே இருக்கிற பவுலர்ஸ் அவ்வளோ ஈஸியான பவுலர்ஸ் கிடையாது. ஏன்னா டேனியல் ஓவரோட ஸ்விங் சூப்பராக இருக்கும். ஜார்ஜ் காட்டன் இனிஷியல் ஓவர்ஸ் செம்மையாக கலக்கிடுவார். எக்ஸ்ட்ரா பேஸு ஸ்விங்கு எல்லாமே கொடுக்க முடியுது. ஸோ இதில் சாம் ஹார்பர் பெரிய இன்னிங்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் ஹாரி நெல்சனுக்கு போனால் தப்பே கிடையாது. ஜிஎல்பிக் பிளேயராக நம்ம யோசிக்கலாம். நிறைய பேர் ஸ்மால் லீக்ல சாம் ஹார்பருக்கு தான் போவாங்க. வெஸ் ஆகர் பொறுத்த வரைக்கும் நல்ல சாய்ஸ், போன மேட்ச் விக்கெட்லெஸ்ஸாக இருந்ததுனால நிறைய பேர் போக மாட்டாங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜேம்ஸ் சைமர் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நிறைய குவாலிட்டியை ஷோ பண்ணியிருக்காரு. ரீஸ் டபிள்யூ பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான பவுலர், போன மேட்ச் ரன்ஸுக்கு போனார், சொந்த காரணத்தில் எடுக்காமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணலாம். சார்ஜ் காட்டனை கேப்டனாக, நபியை இன்னொரு வகையில் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். போன மேட்ச் நிறைய பேர் நபியை கேப்டனாக போட்டிருப்பாங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் கிவ் அப் பண்ணிடுவாங்க, ஏன்னா போன மேட்ச் ரன்ஸு கொடுத்துட்டு ரன் அவ்வளோ அடிக்கவும் முடியலை அப்படின்ற சூழல் இருந்ததால் பண்ண மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஎல்ல டீமை கிரியேட் பண்ணிடலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் ஆப்வியஸாக ஹாரி நெல்சன் என்னோடய பாயிண்டில் கொஞ்சம் பெட்டராக பார்க்குறேன். ஹார்பர் அகேன்ஸ்ட் காட்டன் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தாட். போன மேட்ச்சை பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஸ்கோர் அடிச்சிருந்தார். கண்டிப்பாக குவாலிட்டி இருக்குது. நான் ஜிஎல்பிக்காக ஹாரி நெல்சன் வச்சுக்கிறேன். எஸ்எலுக்கு வேணும்னா நீங்கள் ஹார்பருக்கு போங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மெதராள்டு ஆப்வியஸாக பெஸ்ட் சாய்ஸ். இந்த பிச்சில் அவ்வளோ சூப்பராக விளையாடலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக எனி டைம் அவர் பெரிய ஃபார்முக்கு வரலாம். ஸோ பெரிய இடமா பெரிய ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் ஜாக் வெதராள்டா மிஸ் பண்ண தேவையில்லை. வெல்ஸை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்டை சடனாக பெரிய இன்னிங்ஸ் ஆட முடியும். கேச்சிங் பொசிஷன் இந்த மாதிரி விஷயங்களில் பெட்டராக கொடுக்க முடியும். ஹார்வி போன மேட்ச் விளையாண்டுருக்கார், அதுக்கு முன்னாடி மேட்ச் ஓடிடியில் நல்லா விளையாண்டுருக்கார். இதெல்லாமே அவருக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கலாம். ஃப்ரேசன் மெக்கருக்கு பொறுத்த வரைக்கும் மிடில் தான் இருக்கார். ஸோ அந்த இடத்துல ரசீத் மாதிரி பவுலர்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் பெரிய இன்னிங்ஸ் ஆடுறது கஷ்டம். ஸோ அதனால் ஹார்விக்கே போகலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
ஸோ ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நம்பி எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு மேத்யூ ஷாட்டு டாப் ஆர்டரில் இறங்குறாரு, சில நேரத்தில் போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அதனால் மேத்யூ ஷாட்டுக்கு போகிறேன். சதலாந்தை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் வந்தால் கொஞ்சம் குயிக்காக ஆட முடியும், பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஓவர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம், பட் நிறைய ஓவர்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது அப்படின்னால இப்போதைக்கு மேட்ச் ஷாட்டுக்கு மட்டும் போகிறேன். ஸோ பீட்டர் சிடில், ரஷீத் கான், பேட்டின்சன், ரிச்சர்ட்சன், காட்டன் அண்ட் ரீஸ்டோப்லி. ஸோ ரீஸ்டோப்லிக்கு போகலாம், ஏன்னா ரீஸ்டோப்லி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல சாய்ஸு, பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா வீச முடியும், கேச்சிங் பிரஷன் நிற்பார், இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சு. இல்லை எனக்கு போன மேட்ச்சு செம்மையாக பவுல் பண்ணுற ஜஹீருக்கான நான் எடுத்துக்கிறேன், ஃபோர் ஓவர் விக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஸோ அவங்களுக்கும் போகலாம், தப்பே கிடையாது. ரெண்டு பேர்த்தில் கொஞ்சம் டாஸ் அப் பண்ணிக்கிங்க, யாரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ரெண்டு பேருமே வேண்டாம் நான் நபிக்கு போகிறேன் அப்படின்னாலும் தப்பே கிடையாது, ஏன்னா நபியை பொறுத்த வரைக்கும் இந்த எண்டில் கொஞ்சம் ஒரு 10-20 ரன் அந்த ரேஞ்ச் அவ்வளோதான் அடிக்க முடியுது அவரால், ஏன்னா நிறைய ஸ்கோர் இப்போ ரீசன்ட் டேஸில் அடிக்கிறது இல்லை, அவரோட ஃபார்மும் கொஞ்சம் பவுலிங்கில் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாமே யோசிக்கும்போது நபியை எடுத்தோன்னா ஒரு அந்த 20 ரன்ஸ் ரேஞ்சில் அடிக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இங்கே ஜஹீர் கான் போன மேட்ச் மாதிரி விக்கெட்ஸை கொடுக்க எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் கண்டிஷன் சில் கண்டிஷன் பேட்டிங் கொஞ்சம் ஃபேவராக கூட இருக்கலாம், அது இருக்குது. பட் ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த பிச்சில் நிறைய எடுத்திருக்காங்க லாஸ்ட் சீசனில், அப்புறம் நபி விக்கெட் எடுத்திருக்காங்க, ஹட்ஸோ க்ளூ கொஞ்சம் இந்த பிச்சில் வந்து இவங்களுக்கு எகென்ஸ்டாக அவர் ஆஃப் பிரேக் பவுலர் அப்படின்ற முறையில் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே அந்த அதே மாதிரி தான் போய் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, அதேமாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும் மேட்சஸை பொறுத்த வரைக்கும். நபி இந்த இதில் ஆஃப் பிரேக் அப்படிங்கிறது இருக்கலாம், ஹட்ஸோ க்ளூ ஒரு சைடு, இன்னொரு சைடு இப்போ ஜஹீர் கான் அப்படின்னு பார்க்கும்போதும் ஃபஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் அகேன்ஸ்ட் அடிலேடு எடுத்தார். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் அப்படியே மேட்ச் ஆகி வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதையுமே பார்த்தோம்னா ஓரளவுக்கு அந்த வின்னிங் பாசிபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் பாருங்க டீமை பாருங்கள் ரைட். ஸோ கேப்டன், வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போகலான்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குற பிளேயர்ஸ் இப்போ மாத்யூ சார் போன மேட்ச் அடிச்சிருக்கார் அப்படிங்கிறதுக்காக இந்த மேட்ச் அடிப்பார்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரிச்சர்ட்சன் பேட்டின்சன் மாதிரி ஒரு குவாலிட்டியான போலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக சூப்பராக விளையாண்டலாம் அப்படின்ற அந்த தாட்ஸ்லாம் வச்சுக்க முடியாது, சொல்லலை அப்படி போக முடியாது. ஆனால் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஓவர்ஸ் வீசினாலும் இல்லை ஃபோர் ஓவர் கோட்டா வீசினாலும் மாத்யூ சார்ட்டை நம்ம திங்க் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பர்சன்டேஜாக ஹையாக அவருக்கு தான் போயிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஃபோர் ஓவர் வீசுகிற அந்த பாசிபிலிட்டி ப்ளஸ் பேட்டிங் வந்தாலும் குவாலிட்டியாக கொடுக்க முடியுங்கிறனால சார்ஜ் காட்டனை கேப்டனாக போடுறேன், அதே மாதிரி இங்கே ரஷீத்கான வைஸ் கேப்டனாக போடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், மாற்றலாம் அப்படின்னா மேபி ஷார்ட்டுக்கு வைஸ் கேப்டன் அப்படிங்கிற சாய்ஸை கொடுத்துடலாம். நிறைய பேர் கேப்டன் அந்த ரேஞ்சில் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணலாம், அந்த ஒரு விஷயத்தை வேணால் நீங்கள் வைஸ் கேப்டனுக்காக அவரை ட்ரை பண்ணலாம். அண்ட் வைஸ் கேப்டனாக இன்னொரு சாய்ஸாக நம்ம ரிச்சர்ட்சனுக்கு போகலாம், ரிச்சர்ட்சன் ஃபோர் ஓவர் வீசுவார் அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெட்டராக விளையாடுவார் அப்படின்னு தாட்டில் ஜேம்ஸ் பேட்டின்சன் இருக்கார், அவரை ட்ரை பண்ணுறவங்கள ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே டீமை பார்த்துங்க, நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.